எப்போதும் தேற்றளவு அன்பர் நீராடி உதவும் கடவுளும் நீதானி தேடி வந்தே உதவும் கடவுளும் நீதானி தேடி வந்தோம் இடம் நாங்களே தேடி வந்தோம் இடம் நாங்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்பர்களே, அன்பு, இரக்கம், பரிவு இவைகள் அட்டைப்படத்தில் இருக்கும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து, தேவையில் இருப்பவரை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கும் இந்த காலத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்று கேட்கும் கேள்வி, பரிவு கொள்வாயா? உங்களின் பதில் என்ன? பதில் தேடி இந்த திருப்பலியிலே பரிவு என்ற புண்ணியம் நம் வாழ்வில் எப்போதும் இருக்க மண்டாடி ஜெபிப்போம். மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துயிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் தண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலையில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. ஆண்டவரின் எனக்கேதும் குறையில்லை, பசும் புல்வெளி மீது இணையவர் இலை பார செய்வார். அமைதியான நீ நிலைகளுக்கு இணை அழைத்து Hallelujah, Hallelujah, Hallelujah.
உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர்கள் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலைநிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு, 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்தவர்களே, கம்பாஷன் என்ற அந்த ஆங்கில பதத்திற்கு தமிழ் அகராதியில் ஒத்துணர்வு என்ற வார்த்தையே அதன் அர்த்தமாக கொடுக்கிறது. ஒத்துணர்வு, நானும் அவனோடு அல்லது அவளோடு அவள் படுகிற கஷ்டத்தோடு சேர்ந்து உணர்ந்து பார்க்கிறேன். இதுதான் பரிவு. அவர்கள் உணர்வதை அல்ல, நானும் அவர்களோடு சேர்ந்து அதே உணர்வை பெறுகிறேன். இதுதான் பகிர்வு, பரிவு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஆற்றிய முதல் திருப்பலியாக இதை பார்க்கிறேன். பொதுவாக இறுதி இராவு நோவிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து தான் சிலுவையில் இறக்கப் போவதற்கு முன்னடையாளமாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் தன் உடலாகவும் இரத்தமாகவும் கொடுத்தார். அதுதான் முதல் திருப்பலியாக நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றுகின்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நோக்கி வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாவ மன்னிப்பு வழிபாடு, தங்களிலே இருக்கிற உள்ள நோய்கள், உடல் நோய்கள், அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற அந்த பகுதிதான் அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு. நோய்களிலிருந்து, உடல் நோயிலிருந்து இவர்கள் குணம் பெறுகின்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். 3 நாட்களாக அவர்கள் அவரோடு இருக்கின்றார்கள் என்றால், 3 நாட்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவார்த்தை வழிபாட்டை அவர்களுக்கு நடத்தி கொண்டிருந்தார், பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதுதான் திருப்பலியில் இருக்கிற அந்த பகுதி. அடுத்தது காணிக்கை. உங்களிடம் என்ன இருக்கிறது? எங்களிடம் 7 அப்பங்கள் காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். அந்த காணிக்கையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பெற்றுக்கொள்கின்றார். நற்கருணையாக அதை கையில் எடுத்து ஆண்டவரை நோக்கி நன்றி கூறி மன்றாடுகின்றார். நற்கருணை மன்றாட்டு. கடைசியாக அவர்களை அமரச் செய்து நற்கருணை, அதாவது அந்த அப்பமும் மீனும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு திருப்பலியை ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கின்றார். நாம் திருப்பலியிலே எந்த மனநிலையோடு பங்கேற்க, அவரே குருவின் வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கும் கேள்வி, பரிவு கொள்வாயா? முதல் வாசகத்திலும் பதிலுரை பாடலிலும் இன்று நாம் ஒரே மைய சிந்தனையை கொண்டிருக்கின்றோம். பசும்புள் மேய்ச்சலில் இலைப்பார செய்வி, வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. தரையில் அமரச் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியும் அளவுக்கு ஆண்டவர் பெரியதொரு விருந்தினை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார். நான் அவர்களுக்கு உணவு கொடுப்பேன், மிகப்பெரிய விருந்தினை ஒன்று ஏற்பாடு செய்வேன். உங்களின் மீதும் என்னின் மீதும் பரிவு கொள்கிறார். உங்கள் வலி, கஷ்டம், கவலை, கண்ணீர் அனைத்தும் அந்த புதிய மெசியாவுக்கு, வாக்களிக்கப்பட்ட அந்த மெசியாவுக்கு தெரியும். நம் அன்னையின் இல்லத்திற்கு வந்திருக்கிறோம். அன்னையும் பரிவு கொண்டவள். அன்னை அந்த காணாவூர் திருமணத்திலே ஒருவர் வந்து இங்கே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லவில்லை, மாறாக அவளே சென்று பார்த்தார், அவர்கள் மீது பரிவு கொண்டார்.
தன் மகனிடம் வந்து அப்பா அங்க ரசம் தீர்ந்து விட்டது இந்த தாய் பரிவு கொண்டால் அதனால் தான் அந்த மகனும் பரிவு கொள்ள முடிந்தது நீங்களும் நானும் இன்று அன்னை நிலத்திற்கு வந்திருக்கிறோம் நாமும் தேவையில் இருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு இறங்க முடிகிறதா சிந்திப்போம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின என்ற மண்ணிலே பிறந்தவர்கள் நீங்களும் நானும் உங்களாலும் என்னாலும் பகிர்ந்து கொடுக்க முடிகிறதா சிந்திப்போம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பரிவை கற்றுக் கொடுக்கிறீர்களா கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் பரிவு மிக அவசியமானது தேவையாக இருக்கிறது கடந்த வருடம் அக்டோபர் 14ஆம் தேதி நடந்த நிகழ்வு ஒரு மூத்த சகோதரனை தன் இளைய சகோதரன் டாக்டர் சொல்லிட்டாரு இன்னைக்கு செத்து போயிடுவாரம்னு சொல்லி ஐஸ் பெட்டியில உயிரோடு இருக்கும் போதே வைத்து விட்டார் அவர் கை கால்கள் உதறுகின்றன இறந்ததற்கு பிறகு வைக்கின்ற அந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சு விடிய விடிய வைத்திருக்கின்றார்கள் பார்ப்பவர் கேட்ட போது சொன்ன பதில் டாக்டர் டைம் கொடுத்துட்டாரு காலையில இவர் இறந்து விடுவார் உங்களது எனது உள்ளம் பரிவாக இருக்கிறதா மற்றவரின் கண்கள் கலங்கும் போது உங்கள் உள்ளம் கலங்குகிறதா ஆண்டவர் உங்களை மென்னையும் பார்த்து கேட்கும் கேள்வி பரிவு கொள்வாயா என் தாய் பரிவு கொண்டால் நான் பரிவு கொண்டேன் உன்னால் பரிவு கொள்ள முடிகிறதா சிந்திப்போம் பலியாகும் பொருளாக நானும் இதோ இறைவனின் சமரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர் எழுந்த நேரம் நல்ல நேரமே எல்லோருக்கும் சந்தோஷமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா வல்லமையும் நிறைந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Ellankanni.